ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் காரப்பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு கொழுக்கட்டை மாவு, இடியப்ப மாவு இதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. அரிசி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா போதும், ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கொழுக்கட்டை நல்லா பூ மாதிரி சாஃப்டாகவும் அதே அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு அடிகனமான கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கூடவே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த கார கொழுக்கட்டைக்கு நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு புரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொன்னிறமானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம். ஸோ நான் 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக செவக்க வர அளவுக்கு வறுத்துடுங்க. இது லைட்டாக கலர் மாறினதும் இது கூட 1/4 கப் அளவுக்கு துருண தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதனுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துடுங்க. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது, தேங்காயுடைய ஈரப்பதம் போச்சுன்னா போதும். இப்போது தேங்காய் நல்லா வறுப்பட்டதும் இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஸோ நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இது மீடியம் ஹீட்டில் 1-5 நிமிஷம் இருக்கட்டும். தண்ணி நல்லா 1 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி மாவை உள்ளே சேர்த்துடலாம். இது மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா 1 கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தாங்க பயன்படுத்துகிறேன். நீங்கள் ஒரு வேளை கடையில் வாங்கின மாவை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டைகள் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து இது மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்துட்டே இருங்க. இது மாதிரி மரக்கரண்டி இருந்துச்சுன்னா அதை வச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் கட்டிகள் ஏதாவது விழுந்துருந்துச்சுன்னா கூட உடச்சி விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம சேர்த்த தண்ணிக்கும் மாவு வெந்து வர்றதுக்கும் அளவு சரியாக போயிடுச்சு. ரொம்பவே திக்காகிடக்கூடாது, இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். இது ஆறுனதுக்கப்புறமா நமக்கு சரியாக போயிடும். கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணனே கொஞ்சம் மல்லியலை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை இப்போ இறக்கி வச்சுட்டு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இருங்க. இது மாதிரி மாவை நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா கொழுக்கட்டைகள் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்ட் ஆகாது, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது இப்போ 1-5 நிமிஷத்துக்கு லைட்டாக ஆறட்டும். லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது நம்ம பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. ரொம்பவே சூடாகிடக்கூடாது, கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். இப்போ கைகளால் ஒரு டைம் லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதிக நேரம் பிசையணும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டே நம்ம மாவை நல்லா கலந்து விட்டுருக்கிறதுனால இது நல்லா சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சிங்க அப்படின்னா போதும். அவ்வளோதான், இப்போ கொழுக்கட்டை மாவு தயாராகிடுச்சு. மாவுடைய பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதே மாதிரி கையில் தொட்டு பார்க்குற போது கைகளில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும். அவ்வளோதான், இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து இது மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா விரலச்சு வந்து கொழுக்கட்டையில் நல்லா பதிஞ்சிரும். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா மாவையுமே கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சிருக்கேன். இது பாவியில் வேக வச்சிடலாம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இட்லி பாத்திரத்தோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் இதை 7-8 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 8 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 8 நிமிஷம் போல் ஆகிடுச்சேன்.
கொழுக்கட்டைகள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இது இப்போ வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் காரப்பிடி கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம சாமிக்கு பிரசாதமாகவும் செய்யலாம், இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். கூட கொஞ்சமாக தேங்காய் சட்னி இல்லைன்னா காரச்சட்னி வச்சு சாப்பிட்ற போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த கார கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.